ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் டே இன் மை லைஃப் அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் டேப் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும். இன்றைக்கி நாங்கள் மார்னிங்கே கிளம்பி வந்து ஃபிஷ் வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் ஏரியாவில் அவ்வளோவா மழையே கிடையாது, ஆனால் போகும்போது இந்த அளவுக்கு மழை இருந்தது. எப்பயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ஹோல் ஃபுட்ஸில் தான் வந்து நான்வெஜ் எல்லாமே வாங்குவேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஹோல் ஃபுட்ஸில் போய் கேட்கும்போது எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸும் வந்து லாஸ்ட் வீக் வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு தெரில, மேபி வின்டராக என்னன்னு தெரில. எப்பயுமே நீங்கள் யூஎஸில் இருக்கீங்கன்னா நான்வெஜ் வாங்கும்போது நீங்கள் கேட்டு வாங்குங்க எப்போது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாங்கள் எங்கள் பக்கத்து ஏரியாவில் இருக்கிற ஹோல் ஃபுட்ஸ்க்கு போயிட்டோம். எல்லா லோக்கல் ஏரியாஸ்லேயுமே வந்து ஒரு ஒரு ஹோல் ஃபுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இங்கே மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுவும் நாங்கள் கேட்டு தான் வாங்கினோம். இந்த ஃபிஷ் தான் நாங்கள் வாங்கினோம். இதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் தான் வந்துச்சு, இப்போ தான் பேக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சம்டைம்ஸ் வந்து சம்மர்லலாம் வந்து லோக்கல் ஃபார்மோட ஃபிஷ்லாம் இங்கே கிடைக்கும். அதையும் நீங்கள் கேளுங்கள், லோக்கல் ஃபார்ம் ஃபிஷ் இருக்கா அப்படின்லாம் கேட்கலாம். ஆனால் இப்போ இன்றைக்கி இருந்தது எல்லாமே வைல்டு தான். பேசிக்காக யூஎஸில் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணி நம்மளுக்கு விற்கிறாங்க. அதனால ஃப்ரெஷ்ஷான்றதை நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கோங்க. சில இது மாதிரி மேக்னேட் பண்ணியும் வச்சுருப்பாங்க, நம்ம வேலையே இல்லை, அப்படியே வந்து இந்த சாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சிடலாம், ஈஸியானது. ஆனால் நாங்கள் அப்படி வாங்குறது கிடையாது, நாங்கள் கேட்டுட்டு நம்மளே தான் செய்கிற மாதிரி வாங்கிடுவோம். இங்கே இது வந்து ஹோல் ஃபுட்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்டார் பக்ஸு. கிட்டத்தட்ட 8 to 9 பீசஸ் இருந்தது. மொத்தம் வந்து $10 கிட்ட இதை சார்ஜ் பண்ணாங்க. இங்கே எப்பயுமே வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது தான் சீப்பு நான்வெஜ் பொறுத்த வரைக்கும். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் லன்ச் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு. இதுதான் நான் வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷு. அதை ஓப்பன் பண்ணால் இது மாதிரி தான் இருந்துச்சு, பயங்கரமான ஒரு தின்னாக இருந்தது. இது ஃப்ரைக்கு தான் வந்து ஓகேவாக இருந்தது, இது குழம்புக்கெலாம் நல்லா வராதுன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. டிலேஃபியான ஒரு ஃப்ரெஷ் இருக்குது, அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி அது ஃப்ரெஷ்ஷாக இல்லை, இது தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரை பண்ணுறதுக்கு, ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது மூணே மூணு இன்க்ரீடியண்ட்டு தான். இல்லை வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், அதை ஜஸ்ட்டு அதில் போட்டு மசாலையில் மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். இது ரசம், ரசம் பொடி நான் ரெடி பண்ணி வச்சுருவேன், அதனால் வந்து எனக்கு ரசம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது ரசப்பொடியோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு காஸ்டையன் அதெல்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா நல்லா தண்ணி வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிடுங்க, அதை ஊற்றிடுங்க, அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் குக் பண்ணுங்கள். ரீசன் என்னென்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து அதில் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போயிடும். இப்போ நான் வந்து ஒரு 5 பீஸ் ஃபிஷ் எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் வந்து இது மாதிரி டப்பாவில் வாஷ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது க்ளீனாக தானே இருக்குது. அதனால ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருவேன், ஃப்ரீசரில் வச்சுருவேன் நெக்ஸ்ட் டே எடுத்துக்கிறதுக்கு. இது வந்து ரைஸு, கைக்குத்தல் அரிசி, ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்க கலர் மட்டும் கொஞ்சம் டல்லாக ப்ரௌனிஷாக இருக்கும், மற்றபடி டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான்வெஜ்ஜுக்குனே வச்சுடுவேன். இது வந்து அரிசி கஞ்சி. சாதம் வடிக்கும்போது அந்த சாதம் வடித்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதுதான் இது. இது எதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன்னா, இது வந்து முந்தின நாள் செஞ்ச ரைஸோட அந்த அரிசி கஞ்சி. இது எதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன்னா ஃபேஸ் பேக் போடுறதுக்கு, இல்லைன்னா ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிஷ்னராக யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொரியன் ஸ்கின் கேர்லலாம் ஃபேஸ் பேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்க இல்லையா, ஃபேஸோட இதுலேயே வந்து அந்த
ஃபேஸ் மாதிரியே வந்து ஒரு மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு, அது வேறு எதுவுமே இல்லை, இந்த அரிசி கஞ்சியில் செஞ்சது தான். இது வந்து ரெகுலராக நம்ம ஃபேஸில் வந்து சும்மா அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். அப்படி வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல மாய்ஸ்சரைசர் இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா வேலைன்னு எதுவுமே கிடையாது. ஒரு ஃபேஸ் பேக் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கே டைம் ஆகும். இது நம்ம வீட்டிலே இருக்க ஐட்டம், இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் இது எதுவுமே கிடையாது. அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும்போதும் சீகக்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அதுக்கப்புறமும் ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கண்டிஷ்னர் போடுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின், உங்களோட ஸ்கேல்ப்பு, முடி எல்லாமே ஒரு ரெகுலராக ஒரு 5 to 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இது வின்டர் சம்மர் 2 டயத்துலையுமே யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்க்கும் சரி தலைக்கும் சரி. இது வந்து ஃபிஷ் ஃப்ரையை, எப்பயுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எப்படின்னா நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து வரும். இல்லைனா வந்து அந்த மசாலா அதில் ஒட்டவே ஒட்டாது. அது மாதிரி மசாலைக்கு நீங்கள் தண்ணிலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணணுன்னே இல்லை, ஃபிஷ்ஷில் இருக்க அந்த தண்ணியே வந்து போதும் மசாலையை மிக்ஸ் பண்ணுறது. ஜஸ்ட் அந்த பவுடர் எல்லாத்தையும் கலந்துட்டு நீங்கள் போ வச்சிட வேண்டியதுதான். இது வந்து சாம்பார், துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து மசூர் தால், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காய்கறி. இதை வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் குக் ஒரு 4 விசில்ஸ் வச்சு குக் பண்ணிவிடுவேன். நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மசூர் தாலில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, 4 விசில்ஸ் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக எப்பயுமே வந்து வெந்துடும். நீங்கள் மசிச்சு விடணும் அந்த அவசியம்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி நான் அரைச்சி விட்ட சாம்பார் அது செய்கிறதுனால எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா சாட்டே பண்ணிப்பேன் 2 ஸ்பூன் எண்ணெயில். அதுக்கப்புறம் புளி மட்டும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டியது தான். குறை குறைலாம் இல்லை, நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சிடணும். அப்புறம் தக்காளி வெங்காயத்தை தனியாக வதக்கிட்டு கறி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பருப்பு காய்கறியோடு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் சாட்டே பண்ணது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும், போதும். அதே மாதிரி ஃபைனலாக தான் வந்து மஞ்சத்தூள் போடணும். எடுத்தோடனே மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அது வந்து யூஸே கிடையாது. மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறதில்ல, ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணுற டயத்தில் மஞ்சத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து மஞ்சத்தூள் குக் ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்களோட லஞ்சு. இதே நாங்கள் அப்படியே டின்னருக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருவோம். ஏன்னா தனியாக டின்னருக்குலாம் எதுவுமே குக் பண்ணுறது கிடையாது மோஸ்ட்லி. இது வந்து பேர்ல் மில்லட் கம்பு. நான் இது எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, ஏற்கனவே வாங்கினது இருக்குது. நான் எப்பயுமே இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் மாவு ஆட்டும் போது இட்லி மாவு ரெடி பண்ணும்போது இதில் வந்து ஒரு டம்ளர் ஆட் பண்ணிவிடுவேன். தனியாக அதை குக் பண்ணிக்கிட்டு அதுக்கெலாம் பொறுமை பேசிக்காக வேணும். இது மாதிரி குக் பண்ணும்போது நம்ம மில்லட் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கு தனியாக எதுவுமே கிடையாது, ஒரு டம்ளர் அரிசியை கம்மி பண்ணிவிட்டு இந்த மில்லட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கம்பு யூஸ் பண்ணியிருக்கேன், இப்படி தான் இருக்கும் கம்பு. பேர்ல் மில்லட்னு சொல்லிவிட்டு இங்கே கிடைக்குது. இதுவே கம்பு இல்லைன்னா நீங்கள் கேழ்வரகு, ரா, அதுக்கப்புறம் வந்து சாமை, திணை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா கலர் கொஞ்சம் மாறும், இந்த ஒயிட்டிஷ் கலர் அதெல்லாம் வராது இட்லியப்போ. இது ஒரு மாதிரி ஒரு க்ரீனிஷ் கலரில் வரும். ஆனால் டேஸ்ட்லாம் ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது நம்ம நார்மல் இட்லிக்கு, நார்மல் தோசைக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸே இருக்காது. நான் இன்றைக்கி 4 டம்ளர் இட்லி ரைஸு, 1 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் உளுந்து, 1 கைப்பொடி அளவு அவல். அவலை நான் கடைசியாக தான் ஊற வைப்பேன். இது இந்த மற்ற ஐட்டம்ஸை மட்டும் நான் வந்து 1-4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிருவேன்.
இது க்ளீனாக தான் வரும், அதனால் உங்களுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா வேலையே கிடையாது. இப்போது ஈவினிங் ஒரு 5:30, அதுக்கே இப்படி வந்து இருட்டிடுச்சு, நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இங்கே இப்போ 4:00, 4:30 இருட்ட ஆரம்பிச்சிருது, 5:30 வந்து நைட் 10:00 மாதிரி இருக்குது. இன்றைக்கி எங்கள் வேல் பூஜை நடந்துகிட்ருக்கு. இங்கே அவ்வளோ எஃபர்ட் போட்டு சூப்பராக அலங்காரம் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஜான்வரி 1st அன்றைக்கி எங்களால் போக முடியல, அதனால தான் வந்து நாங்கள் இன்றைக்கி போனோம். ஆனால் இன்றைக்கே வந்து அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அந்த வேல் பூஜை நடந்தது. இதுதான் அந்த டெம்பிள், இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் இந்த வ்ளாகு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் என்னன்ட்டு Thanks for watching the video.